அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி லக்கி குரு சேனலில் டெக்னாலஜி ரிலேட்டடாக ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் ஏரோப்ளேனான டெக்னாலஜி இன்றைக்கி நேற்று இல்லைங்க இதிகாச காலங்களிலிருந்து ஏரோப்ளேன் டெக்னாலஜியை பார்த்திங்கன்னா ஒரு ரகசியார்த்த குறிப்புகள் ரிக்வேதத்தில் பல வசனங்களில் பார்த்திங்கன்னா விமான் விமானம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் ஆதி காலத்தில் வந்து ஸ்ரீலங்காவில் அதிசயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆறு ஏரோப்ளான் இறங்கட இடங்கள் இருக்குது அதனுடைய பெயர்கள் வந்து இன்றைக்கி அதனுடைய வழி வழியாக வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இவங்களா இப்படி செய்தாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஏன்னா இவங்க என்ன செய்தாங்க என்ன நடந்துச்சு கம்போடியாவில் என்ன நடந்துச்சு இங்கே இந்தியாவில் என்ன நடந்துச்சு இலங்கையில் என்ன நடந்துச்சு இந்து மதம் சைவ மதங்கள் அல்லது சமண மதம் ஜைன மதம் இப்படி பல மதங்கள் இருந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த விமானம் பற்றின விஷயங்களையும் பார்த்துருவோம் இப்போது இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் ரிக்வேதத்தில் விமானம் அப்படிங்கிற சொற்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு முக்கோணம் மற்றும் உச்சக்கர வண்டியுடன் பல்வேறு பழமையான விமானங்களை குறிப்பிடுகிறது அவை முதலில் இரட்டை இறையியலாளர்கள் என்று அழைக்கப்படும் அஸ்வினி குமாரன் அப்படின்னா இரட்டை கடவுள் அப்படின்னு அர்த்தம் அஸ்வினி குமாரன்னா உங்களுக்கு தெரியும் குதிரைகள் ஏழு குதிரைகள் போட்டி தான் சூரியன் ரதத்தில் வருவார் அப்படி பழமையான விமானம் மூன்று பயணிகளை கொண்டு செல்லக்கூடியது ஆட்டோ மாதிரி இருக்கும் ஆனால் அந்த விமானத்தினுடைய பகுதிகள் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு விமானத்தில் வந்து உலோகங்களையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க தங்கம் வெள்ளி இரும்பு இந்த மாதிரி ப பகுதிகளை பயன்படுத்தி இறக்கை போன்ற உருவங்கள் எல்லாமே இருந்திருக்கு அக்னிஹோத்ராவுக்கு இரண்டு சக்தி ஆதாரங்கள் இருந்தது இயந்திரம் ஒன்று யானைக்கும் மேலே இரண்டு யானைகளுக்கும் மேலே பலமான ஒரு இயந்திரமெலாம் வச்சுருந்துருக்காங்க விமானத்தில் அடிப்படையாக பார்க்கும்போது அகி என்ற ஒரு பறவையினுடைய வடிவம்தான் வந்து அந்த மஷ்ரங்கா எட்டு அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு விதமான டெக்னாலஜியை பயன்படுத்தி இதை உருவாக்கியிருக்காங்க இது வந்து தண்ணீரிலும் வானத்திலும் பயணம் செய்யக்கூடிய ஒரு வகை கப்பலை போன்ற குறிப்பும் உள்ளது ரிக்வேதத்தில் ஆறு ஐம்பத்தி ஆறு சைபர் மோனு காரா மற்றும் காற்று இரண்டிலும் செயலிலிருந்து மூன்று மாடி அளவுக்கு உயரமான விமானம் அதன் பெயருக்கு ஏற்ப மூன்று தளங்களை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு திருச்சக்ரா என்று அழைக்கப்படும் மூன்று சக்கர விமான வானத்தில் பறக்கக்கூடும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க தேர் போல தோற்றமளிக்கும் மற்றொரு விமானம் காற்றில் காற்று அல்லது நீராவியை பயன்படுத்துவதை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறதும் இருக்கு அதே மாதிரி வித்யுத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமானம் மின்சாரம் அதாவது அந்த சோலார் பவர் மூலமாக இயக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குறிப்பு இருக்குங்க இது ரிக்வேதத்தில் குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் சமரங்கன் சுத்திரதாரா என்ற சுற்றுச்சூழல் புத்தகம் ஒன்று இருக்குது ரொம்ப பழமையானது அந்த பழமையான நூலில் பார்த்தீங்கன்னா விமானம் விமானத்தினுடைய அம்சங்கள் அதனுடைய கட்டுமானம் குறித்த விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்குது தரையிறக்கம் அதனுடைய வேகம் இது குறித்தான விவரங்களும் இருக்குது பல இடங்களில் விபத்துகளும் நடந்திருக்கிற குறிப்புகளையும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப பழமையான புத்தகங்கள் இதில் என்னென்னா முக்கியமாக புஷ்பக் விமானம் அப்படிமாங்க மலர் வானூர்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புஷ்பக் விமானம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சுவாரஸ்யமான தமிழக கிராமங்களினுடைய ஊர்களினுடைய பெயர்கள் அதனுடைய எண்ணிக்கைகள் பார்த்திங்கன்னா தெரியும் அதில் வந்து பாளையம் புதூர் பலசு ஊர் பட்டி புறம் பதி காடு இப்படி பலவிதமான பெயர்களை கொண்ட ஊர்களினுடைய எண்ணிக்கையை வந்து குறிப்பிட்டிருக்கோம் இது வந்து உங்களுடைய அறிவுக்கான விஷயங்களை வந்து தொகுப்பு ஆய்வு பண்ணியிருக்கோம் சரி இப்போ விமானத்தினுடைய டெக்னாலஜிக்கு போவோம் இப்போ விஸ்வகர்மாக்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான உலோகங்கள் உலோக அணிகலன்கள் அப்புறம் பயன்பாட்டுக்குரிய கருவிகளை உற்பத்தி பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த விமானவியல் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பத்தையும் கற்று ஒரு நுட்பவியல் சார்ந்த ஒரு மரபு சார்ந்தவர்கள் இவர்களுடைய புராண இதிகாச காலங்களில் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் ஞானக்குடுவையின் மூலமாக திருதராஷ்டிரனுக்கு போர் நடக்கக்கூடிய விஷயங்களை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தொலைக்காட்சி பெட்டியினுடைய டெக்னாலஜி சொன்னாங்க அதே போல் இந்த விமானம் அப்படிங்கிறது புஷ்பக் விமானம் அதாவது ராமன் வந்து வனவாசம் போயிட்டு நடந்தே தான் பாத மாதிரி வந்து அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அனுமன் சேனையை வச்சு தான் இங்கிருந்து இலங்கைக்கு போய் ராவணன் வெற்றி கொண்டார் அப்படின்னாங்க ஆனால் சீதையை வந்து அவர் அங்கிருந்து அழைத்து செல்லும் பொழுது புஷ்பக் விமானம் என்று சொல்லக்கூடிய மலர் வானூர்தி மூலமாகவே அவர் அழைச்சிட்டு போயிட்டார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு தான் வந்து முக்கியமானது அப்படி ராவணன் வாழ்ந்த காலங்களில் பார்த்திங்கன்னா ஆறு ஏர்போர்ட் சென்டர்ஸ் இருந்திருக்கு ஸ்ரீலங்காவில் அதனுடைய பெயர்கள் அதனுடைய பதிப்புகள் எல்லாமே இன்னைக்கு இருக்குங்க ஏன்னா இலங்கை வந்து இது மட்டும் இல்லை மிகப்பெரிய ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டது ஏன்னா மாந்தை நகர் காந்த என்று சொல்லக்கூடிய மரபு பின்னணியும் இந்து மகா சமுத்திரத்தில் இருந்த லெமூரிய கண்டம் என்று சொல்லக்கூடிய குமரி கண்டத்தினுடைய ஆதார பூமியாகவும் இருந்திருக்கு இப்படி ஒரு பெரிய மூலம் அதனுடைய அடிப்படையை சார்ந்த விஷயம்தான் இலங்கையில் இருக்குது அதனால் இலங்கை வந்து சாதாரண விஷயம் இல்லை இன்றைக்கி வந்து அது சைனாவினுடைய ஆதிக்கத்தின் பேரில் பல விதமான மாற்றங்கள் சூழல்கள் ஏற்பட்டிருக்கு நம்மளுடைய ஈழ தமிழர்களும் அங்கே நிறைய பேர் இருக்காங்க பாரம்பரிய பூமியாகவும் பூர்வீக பூமியாகவும் அது இருக்கு இதில் குறிப்பாக சொல்லப்போனால் விஸ்வகர்மாவினுடைய பிரம்மாவினுடைய சிருஷ்டிகர்த்தா என்று சொல்லக்கூடிய அந்த விஸ்வகர்மா வந்து புஷ்பகார்த்தத்தை கட்டினார் அதாவது புஷ்பகர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய விமானம் மலர் வானூர்தின்னு தமிழ் படுத்திக்கலாம் இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரகசியார்த்த விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து தாய்லாந்து நூல்களில் குறிப்பிடக்கூடிய பல விதமான விஷயம் ரங்கூன் பர்மா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் அதே போல் வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த குறிப்புகள் வந்து இந்த விஸ்வகர்மா நூல்களில் இதுக்கு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு விஸ்வகர்மாவின் தாய் ஒரு கன்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அஸ்தபாசுரா ஏகபாசு நிரூபிக்கப்பட்ட மனைவி அங்கே இருந்தார் மகாபாரதத்தின்படி வசிஷ்டமுனி பிரபாசை மரண உலகில் நீண்ட நேரம் செலவிட வேண்டியிருக்கும் என்று சபித்தாரா அவரது வேண்டுகோள் பேரில் கங்கை மரண உலகத்தை தனது தாயாக ஏற்றுக்கொண்டு கங்கை சாந்தானவின் மகனான பீஷ்மா பிறதராக பிறந்தார் பிரபாஸ் மற்றும் சித்தரின் மகனான விஸ்வகர்மா அனைத்து வகையான தொழில்நுட்ப தொழில்களிலும் பணியாற்றினார் அப்படிங்குறதான் இந்த லங்கா புரிய தீக்கரையாக்கினார் ஆஞ்சநேயர் அனுமன் எதனால் அப்படின்னா வால்ல அவங்களுக்கு நெருப்பு பற்ற வச்சதுனால அவர் முழுக்க பறந்து அந்த விஸ்வகர்மாவின் சிருஷ்டி செய்த அந்த லங்காபுரி நகரையே வந்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ வந்து ஒரு ஷாப்பை விடுறாங்க இவங்க வந்து ஊசி போகல தொண்டை போகல வயிறு என்று சொல்லுவாங்க அதனால் வந்து குரங்குகள் வந்து உடனடியாக விழுங்க முடியாமல் அது தொண்டையில் இடுக்கி வச்சு தான் மெதுவாக விழுங்கும் அதனுடைய ஊசி போகல ஒரு சின்ன தொண்டை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இவங்க வந்து தட்டானை தொட்டவன் கெட்டான் அல்லது தட்டான் கெட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழியை உருவாக்கம் பண்ணி அதனுடைய விளக்கங்களும் ரொம்ப காலப்போக்கில் மறுவி போயிருச்சுங்க அப்படி இவர்கள் தட்டுத்தட்ட மேன்மையடைய மாட்டார்கள் அப்படிங்கிற சபமும் இருக்கு அப்படிங்கிற ஒரு வரலாற்று புராதான விஷயங்களும் இருக்குது இது அறிவியல் பூர்வமான உலகத்தில் இன்றைக்கி வந்து நல்ல உழைப்பு கடினமான உழைப்பு நல்ல சேமிப்பு நல்ல திட்டமிடுதல் இருந்தாலே நல்ல வளர்ச்சியை நோக்கி நம்ம நகர முடியும் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம் சரி இப்போ வந்து இந்த விமான தொழில்நுட்பம் அப்படிங்கிறது மலர் புஷ்பக் விமானத்தின் மூலமாக சீதையை வந்து இருந்து இந்தியாவிலிருந்து அசோகவனத்துக்கு எடுத்து சென்றார் அப்படிங்கிற விஷயம் வந்து வரலாற்று இதிகாச ரீதியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆய்வுக்குட்படக்கூடிய விஷயங்கள் ஆனால் இலங்கையில் வந்து ஆறு ஏர்போர்ட் இருந்ததுனுடைய பிரதிகளை எல்லாம் வந்து தாய்லாந்தில் இருக்கக்கூடிய அந்த புத்தகங்கள் நிரூபிக்கணுங்க இப்படி மேகங்கள் தங்கத்தைப் போல உயர்ந்தவை அப்படின்னு சொல்லி மேகத்தை பற்றி அவங்க வர்ணிக்கிறாங்க பூக்கள் தரையில் தங்கக்கட்டிகளைப் போல இருக்கும் அந்த இத்தனங்களால் அலங்கரிக்கப்பட்டு பல்வேறு வகையான பூக்களில் பூக்களால் மூடப்பட்டிருக்கும் மற்றும் மகரந்தம் நிறைந்திருக்கும் இது ஒரு மலை உச்சியை போல அலங்கரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நிலவுலியில் வழங்கப்பட்ட இந்த வா விமானம் மேகத்தைப் போல கதிரியக்கமாகவும் கதிரியக்கத்திலிருந்து பறந்து விரிந்து திரியக்கூடிய ஆற்றல் மிக்கதாகவும் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த விசித்திரமான அலங்காரத்துடன் கட்டப்பட்டிருக்கிற விமானம் கட்டுமானங்கள் உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிற விஷயங்கள் இந்த மலை சிகரங்கள் சந்திர கிரகணம் அப்புறம் கிரகங்கள் வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு வண்ணங்களை வெளியிடுவதாக அந்த மாதிரியான அதாவது ஃப்ளோரசன்ட்டு ஸ்க்ரீனிங் இருந்திருக்கு அந்த விமானத்தினுடைய பகுதிகளில் அப்படிங்கிற விஷயங்களையும் அதில் கொடுத்துருக்காங்க தங்கமுலாம் பூசப்பட்ட செயற்கை மலை சிகரங்கள் வரப்பை போல இருந்திருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க பூக்கள் வரிசையாக ஒட்டப்பட்டு பட்டாம்பூச்சிகள் விமானத்தில் உள்ளே ஒரு வெள்ளை கட்டிடம் இருப்பது போல அழகான ஒரு தோற்றமுடையதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்படி பார்த்தா இவங்க சொல்கிறது அந்த ஏன்ஷியன்ட்டில் வரக்கூடிய ஏலியன்ஸ்லேருந்து இருந்து வரக்கூடிய அந்த பறக்கும் தட்டு வடிவில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பட் அந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது நமக்கு அந்த காலத்தினுடைய புகைப்பட பிரதிகள் இல்லாததுனால தெரியல இப்போ விமானங்கள் வந்து பாம்பின் வடிவில் இருந்திருக்கு மயில் வடிவில் இருந்திருக்கு இதுக்கான குறிப்பு சீனாவில் இருக்கிற லூபான் கண்டுபிடிச்ச அந்த மயில் வடிவமான ஒரு பறக்கும் விமானமும் இருக்குது அதனால் வந்து அந்த ஆல்ரை் சகோதரர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அதனுடைய டெக்னாலஜி இருந்த விஷயத்தை வந்து விஸ்வகர்மாக்கள் நிரூபிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரகசியம் தான் இதில் புரியுதுங்க இப்படி நம்மளுடைய வால்மீகி ராமயாணத்துலையும் அதனுடைய குறிப்புகள் இருக்குது இந்த விமானம் வந்து நீளம் அகலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அதிகமான நீளத்தை உடையதாக குறிப்புகள் இருக்குது இந்த விமானத்தின் அழகை பார்த்து பக்தர் அனுமனும் வியப்படைந்தார் ராவணன் அரண்மனைக்கு அருகே நிறுத்தப்பட்டிருந்த இந்த விமானம் சுமார் ஒரு மைல் நீளமும் அரை கஜம் அகலமும் கொண்டதாக இந்த அரண்மனையை பிரம்மாவுக்கு அரண்மனையை கட்ட தெய்வம் பல்வேறு ரத்தினங்களை பயன்படுத்தியது பிரம்மாவுக்கு வந்து சிருஷ்டி பண்ணியிருக்காங்க ஏன்னா லங்காபுரி இந்திர டெல்லி அதையும் விஸ்வகரமாக தான் சிருஷ்டி பண்ணாங்க அதே அதேபோல் இலங்கா இலங்காபுரியும் வந்து அழகாக வடிவமைப்பு பண்ணியிருந்தாங்க ஒரு பக்கம் ஆஞ்சநேயர் அழிக்க அழிக்க ஒரு பக்கம் சிருஷ்டி நடந்துக்கிட்டே இருக்கும் அங்கே வந்து நகரங்கள் உருவாகிட்டு இருக்கும் அப்போ தான் இவங்களுடைய வாதங்கள் வரும்பொழுது தான் இவங்க ஊசி போல தொண்டை தாலி போல வயிறுன்னு சபிச்சார் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை பார்த்து விஸ்வகர்மாவும் அப்புறம் விஸ்வகர்மாவை பார்த்து தட்டை தட்ட கெட்டான் தட்டானை தொட்டவன் கெட்டான் இப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி இருக்கிறதாக ஐதீகம் அதனால் விமான டெக்னாலஜி அப்படிங்கிறது இன்றைக்கு இல்லைங்க பாரம்பரியமாக ரொம்ப ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு டெக்னாலஜி தான் பட் காலப்போக்கில் அது மரவி இருக்கலாம் அது தெரியாமல் இருக்கலாம் அதனால் இந்தியா வந்து ஒரு பாரம்பரிய புண்ணியபூமி இங்கே வந்து எல்லா விதமான டெக்னாலஜிக்கும் ஆதாரபூர்வமாக விளங்குகின்ற இந்த விஸ்வகர்ம மரபினர் பயங்கரமான படைப்பாற்றல் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் நுட்பவியலாளர்கள் இவர்கள் மூலமாக பலவிதமான ஆற்றல் கொண்டவர்கள் இந்த மரபில் இன்றும் தோன்றிக் கொண்டிருக்கிறார்கள் இவங்களோட நுட்பவியலை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆதாரம் அதனால் இன்றைக்கி இந்த தமிழ் லக்கி குரு சேனலில் சிறந்த காணொளியாக இந்த விமானம் தொழில்நுட்பம் இதிகாச காலங்களில் அப்படிங்கிற தகவல்கள் உங்களோட பகிர்ந்திருக்கேன் இந்த தாய்லாந்து இருந்த சில நூல்களை அடிப்படையாக கொண்டு வந்த தகவல்களின் அடிப்படையில் இந்த ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த விமானம் என்பது இந்த கோபுரங்களிலும் காட்டப்பட்டிருக்கிறது அதனால் இந்த ரகசியங்களைப் பற்றி இன்னும் மேலும் ஆய்வுகள் தொடர்கிறது இந்த விஷயங்களுக்காக மீண்டும் தொடர்ந்து காத்திருப்போம் பயணிப்போம் இந்த தமிழ் லக்கி குரு சேனலில் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சிறந்த ஆய்வுகளோடு நமது காணொளி தொடர்கிறது அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள்